புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று அனைவரும் தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலே நம் அனைவருக்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகளை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் சார் என்ன வாழ்க்கை அப்படின்னு பலரும் புரியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் வாழ்க்கை என்னன்னு பலரும் தெரியாமல் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கரோனாக்கான ஒரு விடுவெள்ளியா எங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை கொடுங்க சார் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார் எங்களை கஷ்டத்துலேருந்து எங்களை மேலே தூக்கி விடுங்க சார் இன்னைக்கு நம்ம கரோனா பற்றியே பேசுவோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவிய நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் வாரியார் சுவாமி கிட்ட போயிட்டு அவரை பற்றி நம்ம பேசணுன்னா நிறைய விஷயங்கள் பேசலாம் அவர்கிட்ட வந்து பசங்க ஜ ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கும்போது ஏதாவது அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ வாரியார் சுவாமி கேட்பார் சுடுகாடு எங்கே இருக்குது நமக்கெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது பசங்க ஒரு பத்து செகண்ட் யோசிச்சுட்டு எல்லோரும் ஒரே மாதிரி இந்த மாதிரி கையை ஒரு திசையை காமிச்சு இங்கே தான் இருக்குது ஊர்கோடியில் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒரு சாக்லேட் கொடுங்கன்னு வர்றேன் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பாங்க அப்போது ஆடு மாடு கோழிக்கெலாம் எங்கே சுடுகாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் உடனே இவனுக்கு ரொம்ப மிரட்சியில் வந்து தெரியல யாருக்கும் பதில் தெரியல அப்போ அவர் சொல்லுவார் வயிற்ற தடவிக்கிட்டு நம்ம யாரெல்லாம் ஆடு மாடு கோழி சாப்பிட்றாங்களோ அதோட சுடுகாடை அவரவர் வயிற்று இருக்குது சாப்பிட்றவங்க வயிற்றில் இருக்குதுன்னு சொல்லுவார் ஏன் இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன் அப்படி சொன்னால் ஹூவோட டேரக்டர் இஸ் அவர் பேர் வந்து டாக்டர் கவுடன் என்ன சொல்கிறாருன்னா ஆடு சாப்பிட்றதுல வந்து ரிஸ்க் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார் இப்போ வந்து பொதுவாகவே வைரஸ் பரவுதல் என்பது வந்து வௌவால்கள் மூலமாக தான் ஏற்படும் அதனால தான் வவ்வால் வீட்டுக்கு வந்தால் ஆபத்துன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா அது வந்து சூரிய வெளிச்சமே படாது ஸோ வைரஸ் தங்குவதற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற உடம்பு வந்து வவ்வாலோட உடம்பு அப்போ இந்த மிருகங்கள் பறவைகள் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நம்ம பறவைகளை ஒன்றும் பண்ண முடியாது வேறேன்னு வந்து மிருகங்களை சாப்பிடாமல் இருந்தால் நம்ம வந்து நமக்கு நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது உலகத்துக்கும் நல்லது அப்போ இட் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா கொரோனாவை நம்ம தடுக்க முடியாது வந்தாச்சு யாரோ பண்ண தப்புக்கு நம்ம இன்றைக்கி பெனால்ட்டி பே பண்ணிட்டுருக்கோம் அப்போது அடுத்த கட்டம் அது பரவாமல் இருக்குன்னா நீங்கள் அசைவும் சாப்பிடாதீங்க அப்போது இதுதான் நம்ம அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க எந்த இந்துக்கள் வந்து குறிப்பாக இந்துக்கள் வந்து இது ஆண்டாள் ப அவதரித்த பூமி ராமானுஜர் அவதரித்த பூமி ஆதிசங்கர் உழவன பூமி பனிரெண்டு ஆழ்வார்கள் பிறந்த பூமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உள்ள இருந்த பூமி ராமலிங்க அடிகளார் வாழ்ந்த பூமி அப்படின்னும்போது இங்கே வந்து அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதுன்றது நான் திரும்பவும் வலியுறுத்துகிறேன் ஏன்னா நம்ம சேஃபாக இருக்கலாம் வராதுன்னு நம்புவோம் வரவே வராதுன்னு நம்பலாம் வரக்கூடாதுன்னு நினைக்கலாம் வந்துட்டா அது வந்ததுக்கு காரணம் வந்து பிரத்தியாராக இருக்கலாம் நாமளாக இருக்கலாம் பிரத்தியாராக இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம சேஃபாக இருந்தாலும் வராது பிரத்தியார் மூலமாக ஆனால் நம்ம மூலிமா வரணும் அசைவம் சாப்பிட்றனால வரும் ஸோ இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க பி சேஃபு ஸ்டே சேஃபு நான்வெஜ்ஜை ம கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க லாங் மறந்துடுங்க மோர் இம்பார்ட்டலி இந்த இடத்துல நான் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் விஷயம் மில்ட்ரி பீப்புள் நேற்று கூட ஒரு ஐந்து பேர் வந்து ஒரு காஷ்மீரில் ஒரு தாக்குதலில் நாலு ராணுவ வீரர்களும் ஒரு போலீஸ்காரும் வீர கொடுத்து வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க நம்ம நாட்டுக்காக டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் என்ன ஒரு அச்சுறுத்தல் கொரோனா இருக்கிறன்னா எது இருந்தாலும் அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க அவங்களுக்கும் இந்த கொரோனா டைமில் உயிரை பணம் வைத்து அவங்க உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம நம்மளாம் வீட்டில் சேஃபாக இருந்துக்கலாம் பட்டு படித்த டாக்டர்ஸ் என்ன பண்ண முடியும் நான் சேவை பண்ண முடியாது சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே வந்து உயிரை கொடுத்து உயிரை பணம் வச்சு செய்ய வேலை செய்யக்கூடிய டாக்டர்ஸ் நர்சஸ் துப்புரவு பணியாளர்கள் போலீஸ் வந்து ப்ளஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அஃபிஷியல்ஸு எக்ஸ்ட்ராடரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களையும் இவங்களுக்கு மேலாக நான் எப்போவுமே சொல்லுவேன் படைத்தவன் மட்டும் கடவுள் அல்ல பயிரிடுபவனு கட பயிரிடுபவனும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம எல்லாம் வீட்டில் வந்து ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பணம் இருக்கவங்கலாம் அந்த விவசாயம் அன்றைக்கி விவசாயம் தான் நம்ம இருக்கோம் ஸோ இவங்க இந்த விவசாயம் முதல்ல மில்ட்ரிலேருந்து விவசாயம் வரைக்கும் நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்க நிம்மதியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணுன்ற ஒரு ப்ரேயர்ஸ் வச்சுங்க என்னை நிறைய பேர் கேட்குறாங்க என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் கொரோனா வந்துடக்கூடாதுன்ற இடத்துல உங்கள் மாப்பிள்ளை உங்கள் பொண்ணு மட்டும் உயிரோட இருந்தால் போதுமா உலகத்தில் மற்றவங்களும் வேணாமா நீங்கள் ஆறு பேர் மட்டும் உலகத்தில் இருந்தால் போதுமா நான் கேட்டேன் ஒரு அம்மாக்கிட்ட அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து பாசிட்டிவாக பாருங்கள் இது குறித்த நியூஸஸ் வந்து அதிகம் பார்க்காம இதை வந்து பாசிட்டிவாக நான் ஹேண்டில் பண்ணும்போது நம்ம பெட்டராக இருக்கலாம் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளே இதோட தாக்கம் குறையும் டெஃபனட்டாக இதுக்கு மருந்து கண்டுபிடித்த கண்டுபிடிக்கப்பட்டால்தான் தீர்வு ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சூதாரமாக இருந்துக்கிறது நல்லது நிச்சயமாக ஆண்டாலும் திருச்செந்தூர் முருகரும் நரசிம்மரம் முருகரும் நம்மள அடுத்த கட்டம் கொண்டு போவாங்க கடவுளை நம்புவோம் அதை தவிர நமக்கு வர வழி கிடையாது இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சிறிய அட்வைஸ் நிச்சயமா சார் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றும் நான் அறியேன் பராபரமே அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர அணிப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம் சார் யார் பேசுறீங்க கதிரே கதிரேசன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க ஐயா வணக்கம் வாழ்கும் சொல்லுங்க ஐயா ஐயா வணக்கம் வாழ்கோழம ஐயா

அந்த மேல் பட்டனை போடுங்க சார் அந்த மேல் பட்டன் போடுற பழக்கம் உண்டா போட்டு தருங்க மேல் பட்டன் போடுங்க அந்த இந்த ஆபிட் வந்து பொதுவாக அந்த மேல் பட்டன் போடாமல் தான் இருக்கும் ஸோ வீட்டில் இருந்தால் கூட அந்த மேல் பட்டன் போடாமல் இருக்காதீங்க உங்களோட கேள்விக்கு நன்றி சார் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அடை பெருக்கன் நன்றி வணக்கம் நேரும் நிலை நேரும் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுகிறீங்க காட்டுபுத்திரவன் பேசுறேங்க

ஆமாங்க அப்போ யூஆர் எலிஜிபிள் ஃபார் மேரேஜ் சார் இப்போ உங்க ஒரு கேள்வி எப்படி இருக்கணும் இந்த என்னோட ப்ரோக்ராம் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா இல்லைங்க சார் இப்போ கால் பண்ணுறேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஆமாங்க பாசிட்டிவாக இருங்க சார் பி பாசிட்டிவ் நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணுறீங்க கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன் ஓகே நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இனிமேல் பொண்ணு பிறக்க போதா இல்லை பிறந்திருக்குமா இல்லை அப்போது பி பாசிட்டிவ் சார் நீங்கள் கடவுள் நம்புங்க மதுரை அழகர்

அடுத்த கட்டம் பொண்ணாக நீங்கள் நகரணுமா நகர்தல் தான் வாழ்க்கையம்மா நகரணுன்னா தேடுதல் இருக்கணுமா தேடுதல் தான் வந்து மனித மனிதனுக்குடைய அடிப்படையான அடிப்படையான விஷயம் வந்து அதுதான் வந்து நம்மளை உயிர் உயிர்த்து நம்மளை போக வச்சுட்டே இருக்குமா ஸோ தேடுதல் வேணும் தேடுதல் போது ஜஸ்ட் லைக் தட் தேடுதலாக இருக்காது அதுதான் நம்ம எய்ம் சொல்கிறோம் உங்களுக்கு எய்ம் என்னம்மா உங்களோட கோல் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும் சார் கோகிலா கோகிலா உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கோகிலா உங்களுக்கு வயசு இருபத்தி மூணா சார் நாற்பது இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி பேசுறீங்களா ரெண்டு குழந்தைங்களா உங்களுக்கு ரெண்டு பசங்க ஓகேம்மா நான் என்ன கேட்குறேன்னா இப்போ நீங்கள் ரெண்டு பிள்ளை பெற்றாச்சு உங்களுக்கு கணவர் இருக்காரு அவர் தொழில் இருக்கு இதெல்லாம் ரொம்ப சரிம்மா இப்போ கோகிலா வந்து எதாவது ஆச்சுன்னா வந்து அது வந்து உங்கள் ஊருக்கு மட்டும் தெரியணுமா உலகத்துக்கு ஃபுல்லா தெரியணுமா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உலகத்துக்கு தெரியும் அப்போ நம்ம ஏதாவது சாதனை புரிஞ்சால்தான் நம்ம செய்ய முடியும் உலகத்துக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் ஓடிக்கிட்டே இருக்கு அர்த்தம் இல்லாமல் ஓடக்கூடாதுமா ஓடிக்கிட்டு இருக்குன்னா எதை நோக்கி ஓடணும்ன்றதுமா அந்த கோல் வேணும் உங்களுடைய எய்ம்ன்றது ரொம்ப முக்கியமா ஸோ உங்க எய்ம்னா அம்பிஷன் இன் மைண்டு சொல்லுவாங்க உங்களுடைய எய்ம் என்ன உங்களுடைய குறிக்கோள் என்ன லைஃப் நீங்க உயிரோட இருக்கீங்களா அதுக்கு என்ன குறிக்கோள் புரியலைங்க சார் உங்களுக்கு தெரியலனா எப்படிமா நடக்கும் அப்போ நகரணும் நான் வெற்றி பெறணும் ஜெயிக்கணும்ன்றது சரி கிடையாதுமா நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம வந்து எய்ம் வேணும் நம்ம குறிக்கோள் வேணும் குறிக்கோள் இல்லாத லைஃப் வந்து அடுத்த கட்டம் போக முடியாதுமா நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து எல்லாமே அந்த ஒம்பது கோள்கள் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம்மா நம்மளோட லைஃபை அது கிடையாதுமா அது நிச்சயமாக கிடையாது நம்ம குறிக்கோள் தான் நம்ம லைஃபை குறிக்கோள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கோள்களை நம்பதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து குறிக்கோள் நோக்கி பிரயாணப்படுங்கள் பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்கள் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அதற்கு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணமா சார் இப்போ வந்து நீங்கள் வாஸ்து எக்ஸ்பர்ட் இல்லைங்களா வாஸ்துவின் வழியோட வாஸ்தவின் துணையோட நாங்கள் இந்த கொரோனாவை விரட்டி அடிக்கணும் முடிஞ்சால் ஒழிச்சிடணும் சார் அதற்கான வழிமுறை கொடுங்க இந்த பொதுவாக லைஃப்பில் போராட்டம் தான் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் அதனால் வந்து இப்போ நீங்கள் கொரோனா இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்க முடியாது வீட்டில் உட்கார போய் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்களும் நடந்தது இப்போ இன்றைக்கி வந்து ஒயின் ஷாப் இல்லாத தமிழகம் வந்து ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் ஸோ ஒரு விஷயம் வருதுன்னா காரணமின்றி காரியம் இல்லை அப்போ இது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அந்த கொரோனான்னு வந்திருக்கு நம்ம அதை நோக்கி ரொம்ப பயப்படாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா இயற்கையோடு வாழணும் இயற்கையோடு ஏந்திருக்கணுன்றது தான் நம்ம நம்ம என்ன பண்ணோம் நம்ம வந்து உணவு முறை நம்முடைய வீடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம காய்கறிகளை சாப்பிடுவதை கேவலமாக நினச்சோம் அமெரிக்க உணவகங்களில் போயிட்டு பர்கரும் பீஸா சாப்பிட்றதை பெருமையாக நினச்சோம் அதுதான் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் ஆக்குனதுக்கு முதல் காரணம் ஸோ நம்ம இன்றைக்கி கியூபாவை பற்றி அதிகம் பேசுகிறோம் இந்த இடத்துல டாக்டர் எம்பா எம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோடைய ஒரு வலதுகாரம் அந்த அம்மா வந்து இந்தியாவை வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க இந்தியன்ஸ் ஏன் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்காங்கன்னு நம்ம முன்காலத்தில் சொன்னது முன்காலத்தில் இருந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது முருங்கை மரம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது ஒவ்வொரு வீட்லேயும் நாட்டு மாடு இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்போது அப்போ ரஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தார் உடனே ஃபிரல் கேஸ்ட்ரோ வந்து ராஜீவ் கிட்டேருந்து கேட் ரஜீவ்காந்திகிட்ட கேட்டு நிறைய முருங்கமரத்தை கொண்டு போய் கியூபாவில் வச்சார் இன்றைக்கி கியூபா வந்து இந்த கொரோனா பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணலை இன்ஃபேக்ட் அவங்க தான் வந்து நிறைய ஊர்களுக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா வந்து தங்களை தப்பு பண்ணியிருந்தா கூட தங்க துரோகம் பண்ணால் கூட அவங்க ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னா முருங்கையும் பசுமாடும் தான் அந்த விஷயத்தை பண்ணுது நம்ம வந்து என்ன இப்போ இதில் என்ன புரிஞ்சுருக்கோம் நம்ம லைஃப்பில் இந்த இந்த கட்டத்தில் நம்ம வந்து காட்டில் வேலை செய்கிறவன ரொம்ப கேவலமாகவும் கணினியில் வேலை செய்கிறவன ரொம்ப கௌரவமாகவும் பார்த்தோம் ஆனால் இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கோம் கம்ப்யூட்டர் மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் அரிசி பருப்பு காய்கறி டவுன்லோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நூற்றி முப்பத்து கோடி நூற்றி முப்பத்தெட்டு கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் அப்போ நூற்றி முப்பத்தெட்டு கோடி கன்சியூமர்ஸ் இருக்காங்க ஒரு தொழிலுக்கு அப்படின்னா அது விவசாயத்துக்கு தான் ஆனால் அந்த தொழில் எப்போவுமே நஷ்டத்தில் போது இனிமேலாவது இந்த விவசாயன்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நம்ம நம்மளோட நகர்த்துவோம் நம்ம ஒன்றும் விவசாயம் பண்ண வேணாம் ஆனால் அந்த விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் எல்லாமே கிடைக்கிறது நம்ம ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கி பொருளே இல்லைனா நம்ம சண்டை தான் போடணும் புரட்சி தான் நடந்திருக்கோம் இட் மீன்ஸ் என்னென்னா இந்த விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்போது விவசாயம் இருக்கணும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன்று வந்து மரம் வளர்த்தே ஆக வேண்டும் மழை வந்து நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல இருக்கிற நீரை சேகரிக்க சேமிக்கணும் ஸோ நீர் சே நீ சேகரிப்பு சேமிப்பு மூன்றாவது வந்து மழை அப்படின்ற ஒரு விஷயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாலாவது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ஈக்குவல் இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்தோன்னா எல்லாருமே ஈக்குவல்னு ஒரு விஷயம் வந்துருந்தும் போது அப்போது மேலே கீழெல்லாம் பார்க்காம எல்லாருக்கும் சக ஈக்குவலாக மரியாதை கொடுத்து நம்ம நடத்தும் போது நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டம் போகும் அப்போ வாசு பாயிண்ட் அப்படியே நான் சொல்றது என்னென்னா தயவுசெய்து வந்து இயற்கையோடு இயந்திருங்க கண்ணா பெருசாலாம் கட்டாதீங்க ரொம்ப சின்னதாக கட்டுங்க கிழக்கு வடக்கு ஜன்னல் ரொம்ப மஸ்ட் கிழக்கு வடக்கு நிறைய காலி இடம் வேணும் வீட்டுக்கு சூரியன் வரணும் சூரியன்றது தான் அடிப்படை இருக்க வேண்டிய இட விஷயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் வீட்டில் வந்து முக்கிய முக்கியமாக சில மரங்கள் இருக்கணும் போது மா வந்து பசிக்கு நல்லது பசியை கொடுக்கும் தென்னை ரொம்ப நல்லது அந்த தென்னையோடைய தென்னையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு நல்லது மூன்றாவது முருங்கை தி மஸ்ட்டு முருங்கையில் ஒரே ப்ராப்ளம் ஏன் வானான்னு அட் டைம் சொல்லலான்னா அது சீக்கிரம் வந்து உடஞ்சிரும் குழந்தைங்க விளையாடும் போது கை கால அடிபட்டுரும் கம்பளி பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு பட் முருங்கையை மாதிரி த சேஃபஸ்ட்டு த பெஸ்ட் உணவு வந்து ஒரு மனிதனுக்கு எதுவுமே இருக்காது ஸோ நீங்கள் இயற்கையோடு ஏந்து வாழ்க்கிறது தான் நான் அந்த இடத்துல வலியுறுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் டெஃபினட்டாக இதை நீங்கள் பண்ணும்போது யூ கேன் லீட் தி பெஸ்ட் லைஃப் ஹாப்பி அண்ட் ஹெல்தி ஹெல்த்தி லைஃப்

அப்போ மக்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும் ஒரு தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை கொடுக்கணும் போது அதுக்காக தான் நான் டிராவல் பண்ணதுக்கான காரணமே இன்ஃபேக்ட் நான் டூ வீக்ஸாக இந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இட் மீன்ஸ் என்னன்னா இந்த எல்லா கிரெடிட்டுமே இந்த டிவி தொலைக்காட்சி நிலையத்துக்கு தான் போகும் நம்ம அதுக்கு நம்மளுடைய ப்ரேயர்ஸில் இவங்களையும் நம்ம வச்சுப்போம் உங்கள் கேள்வி யுவராஜ் என்னுடைய கேள்வி ஒன்று இந்த உலகத்தில் இருந்து இந்த கொரோனா விரட்டுறதுக்கான வழிமுறைகள் நீங்கள் சொல்லிட்டீங்க வாக்குணுன்றது இந்த கொரோனாவிலிருந்து மீண்டு வந்த பிறகு நிலையோட வாழ்க்கை தரங்க எப்படி இருக்கும் அவங்களுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இப்படி நல்லா இருப்பாங்களா இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் இருப்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஐயா நம்ம வந்து ஒன்று நம்ம நம்ம பாட்டு நம்ம லைஃப் லீட் பண்ணுவோம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த துப்புரவு பணியாளர்களை வந்து சும்மா வந்து பூ போட்டு அவங்க காலில் வந்து தீபாவளி கட்டெல்லாம் விட்டுட்டு அவனும் நம்மள மாதிரி ஒரு சக மனிதன் நமக்கு என்ன உரிமை இருக்கு அதே உரிமை இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சும்மா ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டுலாம் விட்டுட்டு அவங்களுக்கு நான் வந்து மரியாதை கொடுத்தனலாம் விட்டுட்டு எல்லாருமே ஈக்குவலாக நடத்துனீங்கன்னா சாதிய சிந்தனைகள் இல்லாமல் மத சிந்தனைகள் இல்லாமல் நம்ம நடத்தினாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் சார் மற்றபடி எல்லா விஷயங்களும் அப்படியே தான் இருக்கும் போது அதில் எந்த மாற்றமும் கிடையாது சார் இந்த காலகட்டத்தில் எங்கள் கையில் ஒரு காசு ஒரு காலனாக கூட இல்லை சார் ஆனால் மீண்டும் நாங்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து வரணும் சார் பணம் மழை எங்கள் வீட்டில் கொட்டணும் அதற்கு ஏதாவது வழிமுறை கொடுக்க முடியுமா சரி நீங்கள் ஃபஸ்ட் சொன்ன ஃபீனிக்ஸ் பறவைனா என்னென்னு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அதாவது ஒரு பறவை ஒரு ஒரு தன்னை நெருப்பு மூட்டி தன்னை அது உள்ளே குதித்து இறந்து போயிடும் தன்னுடைய துணை மறைந்த பிறகு அப்போ மறுபடியும் அது பார்த்திங்கன்னா அதே சாம்பலேருந்து வர்றது தான் உயிர் தெழுவதாக ஒரு கதை அதுதான் ஃபீனிக்ஸ் பறவை நம்ம நிச்சயமாக மீண்டு வருவோம் இப்போ பணம்ன்ற ஒரு விஷயம் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி முதல் விஷயம் நம்ம வந்து இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்தது பத்தலன்னு சொல்கிறோம் ஆனால் அதில் ஒரு அஞ்சில் ஒரு பங்கு பணத்தை வாங்கி இரநூறுபா வாங்கிட்டு நம்ம ஐந்து முறை ஐந்து வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போடுறோம் பார்த்தீங்களா அது தவறு அப்போ உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு இரநூறுபா பத்துனா ஒரு மாதத்துக்கு ஆயரருவா பத்துன்னு தான் நான் சொல்லுவேன் இட் மீன்ஸ் என்னென்னா நமக்கு சேஞ்ச் ஆஃப் தாட் வரணும் ஏன் இந்த தாட் வரணும்னா ஒரு விஷனரிஸ் வந்தால் தான் வந்து பெரிய சேஞ்ச் இருக்கின்றதுக்கு தான் அந்த இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் நம்பர் டூ வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ நமக்கு தேவை அப்படின்னா நீ எதை தேடுகின்ற தேடுகின்றாயோ அதுதான் உன்னையும் தேடுகின்றது தாக்கித்தவன் தண்ணீரை தெரிகின்றான் தண்ணீரும் தாக்கித்தவனை தெரிகின்றது பணம் உனக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பணமும் உங்களுக்கு உங்களை நோக்கி தான் வரணும்னு ஆசைப்படுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் இது கொரோனா டைம் அப்போ இருக்கிறவங்க எல்லாம் இல்லாதவனுக்கு கொடுங்க இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபீஸ் வந்து ஆயிரத்தி டாலர் பர் வீக் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் டாலர் அவங்க வந்து ஐயாயிரம் டாலர்ன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபான்னு வச்சா கூட நாலு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு ஒரு டாலர் அப்போது இது போக வந்து சிட்டிசனுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பண பிரச்சனையே வராது அமெரிக்காவில் அவங்க நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஓகே பட் நம்ம நாட்டாக அது நாட் பாசிபிள் நம்மகிட்ட அந்தளவுக்கு பணம் கிடையாது அப்படின்னும்போது இல்லாதவன் எண்பத்தி மூணு போது இருக்கிறவன் மிச்சம் முப்பது கோடின்னு போது அந்த முப்பது கோடி பேர் எண்பத்தி மூணு கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் இதுதான் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வீடு இருக்கா ஒரு கார் இருக்கா நீங்கள் நூறு பேருக்கு உதவி பண்ணலாம் மளிகை வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு பணம் ஒரு ஐநூறு ஆயிரம் செலவு கொடுக்கலாம் அவன் வந்து ஏழை அவனை பிச்சைக்காரனாக ஆக்கிடக்கூடாது ஏன்னா ஏன் சொல்லுன்னா கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போடுறது ட்விட்டரில் போடுறது யூடியூப்பில் போடுறதுலாம் அது அசிங்கத்தின் உச்சக்கட்ட கேவலத்தோட உச்சக்கட்டம் அந்த அசிங்கத்தை நம்ம பண்ணக்கூடாது ஸோ நம்ம எல்லாருமே உதவி பண்ணோம் நீங்கள் உதவி பண்ணுறவன் எவனோ அவனுக்கு வந்து பல மடங்கு பணம் வந்து சேரும் என்பதை நான் அறுதிட்டு உறுதிட்டு கூறுறேன் இதை நாங்கள் பண்ணுறோம் நீங்களும் பண்ணுங்கள்

நான் வாழ்க்கையில வந்து சிறப்பா போய்கிட்டு இருக்கியா நான் வந்து வேலை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப வந்து மாடு வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்கனவே ரெண்டு மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சரி விவசாயத்துக்கு கிளறுல போரெல்லாம் போட்டிருக்கேன் போர் போடுறதுக்கு மோட்டார் போடுறதுக்கு வசதி பத்தாக்குறையா இருக்கு சரி இன்னும் மேலும் வாழ்க்கையில மேல் மேலும் சிறப்பா வந்து முன்னேறணும் அதுக்கு வந்து கொஞ்சம் வழி சொல்லணும் திருச்செந்தூர் நீங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் இருக்கா பௌர்ணமி போனதுக்கு அப்புறம் திருச்செந்தூர் போன பிறகு வந்து எனக்கு மன நிம்மதி வந்து வாழ்க்கையில நல்லா முன்னேற்றம் இருக்கியா என்னுடைய குழந்தைகளும் நல்லா இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் சிறப்பா இருக்கணுங்கிற கவலை நான் உங்கள்கிட்ட நன்றி ஐயா ஓகே நீங்க சேவகு பண்ணி நீங்க ரொம்ப தெளிவா பேசுறீங்க ஐயா இந்த கொரோனா டைம்ல இப்ப நீங்க லைப்ரரியன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே நீங்க அரசாங்கம் உங்களுக்கு முழு சம்பளம் கொடுத்தது இல்லையா

நீங்க அடுத்த கட்டம் நிச்சயமாக பெரிய லெவலுக்கு பிரயாணப்படுவீங்க அன்பான வார்த்தைகள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வாழ்க சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மா கேளுங்குமி வணக்கம் வாழ்க முடியுமா திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க பாசிட்டிவ் எண்ணம் நிறைய வாழ்க்கையில ஆனா வந்து என்ன நல்லது நினைச்சாலுமே தடைகள் நிறைய வாழ்க்கையில வருதுங்க நிறைய தடைகள் அதாவது என்னோட எண்ணமே என்னால முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு இல்லாதவங்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம்தான் உங்களுக்கு மூணு குழந்தைங்க உங்களுக்கு அறுபது வயசு இருக்குமாமா ஆமாங்கய்யா அறுபது வயசு குழந்தைகள்

நீங்கள் ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஏழைக்கான பணத்தை வாங்கினா நம்மளும் ஏழை ஆகிடுவோம்மா அது வாங்கக்கூடாது நீங்கள் இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஆர்டர் போடுறேன் இருபதாயிர ரூபாயிலேருந்து ரூபாய் நீங்கள் கொடுங்க உங்களால் கொடுக்க முடியும் சரிங்க நீங்க கொடுங்க நீங்க அமோகமா இருப்பீங்க சிறப்பா இருப்பீங்கம்மா ஆக்சுவலா உங்களுக்கு மூணு குழந்தைகள்மா நீங்க வந்து ரெண்டுன்னு சொல்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பழனி வந்து உங்களுக்கு அல்டிமேட் டெம்பிள் பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்கம்மா நீங்க ஆனா நீங்கள் என்னம்மா

வணக்கம் யார் பேசுறீங்க நாங்க கடலூர்ல இருந்து பேசுறோம் மேடம் உமா பேசுறேன் உமாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க உமா வணக்கம் வாழ்க சொல்லுங்க உமா வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ நாங்க இப்போ வீடு கட்டி இருக்கோம் ஆனா வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து ஒரு மீன் தொட்டி போட்டிருக்கோம் அது இருக்கலாங்களா அம்மா அது மாதிரி ஏன் இந்த டவுட் வந்தது உங்களுக்கு இல்ல அது இருக்கலாங்களாங்கற ஒரு டவுட் தான் வேற இல்ல ஏன் டவுட் வந்ததுமா

வைக்கிறது நமக்கு சந்தோஷமாக அவ்வளோதான் விட்டுருங்கமா நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அடுத்தவம் பரவல தப்பா இருந்தாலும் யூ டோன்ட் கேர்மா நீங்க பாட்டு போயிட்டுருங்க அதுதான் லயன்ஸ் ஆட்டிடியூட் சிங்கம் மாதிரி போங்க நீங்கள் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ரொம்ப அசிங்கங்கள் ஏற்படும்மா பிரமாணமான வெற்றி பெற வேணும் வாழ்த்துக்கள்வோமா வாழ்க்க வளம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி சார் இந்த எமர்ஜென்சி காலகட்டத்திலேயே எங்களுக்காகவே இங்கே வந்து கொரோனாவை அழிப்பதற்கான வழிமுறைகள் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான வெற்றிகரமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வது தேவையான அத்தனை விளக்கங்களையும் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் அழிப்பதற்கான சொல்ல நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான விஷயம் தான் நான் சொன்னேன் நாங்கள் நிறைய ஆண்டாள் பக்தர்கள் ஆண்டாள் பக்தர்கள் பிறகு நிறைய உதவி பண்ணிட்டுருக்கோம் எந்தவித சத்தமும் இல்லாமல் எங்களுக்கு நிறைய பேர் பணமும் கொடுக்குறாங்க அந்த பணத்தையும் சேர்த்து நாங்கள் மக்கள் கொடுக்குறோம் யாருக்காவது உதவி தேவை புதுவிக்கும் நேர்களுக்கு ஜெனியூனாக இருக்கணும் இங்கே போய் சொல்லி ஏமாற்றக்கூடாது நேற்று எட்டைப்படத்துலேருந்து ஒரு அம்மா ஏமாத்துகிறாங்க சேலத்துலேருந்து அந்த திருவட்டியூர்லேருந்துலாம் அது மாதிரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு மூணு வாட்டி எக்ஸ்ட்ரா கேட்குறதுலாம் இல்லாமல் ஜெனியூனாக இருக்கீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் ஷூராக ஹெல்ப் பண்ணுவோம் திரும்பவும் சொல்கிறேன் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு என்ற நம்பர் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா எங்களுடைய உதவிகள் ஒரு ஒரு க்ராஸ் செக் பண்ணிவிட்டு நிச்சயமாக கொடுக்கப்படும் எங்கள் எங்களையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க எங்கிட்ட நீங்கள் உதவி வாங்குறதுன்றது ஒரு விஷயம் கிடையாது எங்கள் டீம்கிட்ட நீங்களும் நிறைய பேருக்கு உதவிப்படுங்க இன்னும் புது யுகத்தில் இன்றைக்கி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இந்த வியூ இந்த ப்ரோக்ராமை பார்க்குறாங்கன்னா ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேர் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வில் பி வெரி ஹாப்பி சண்டை சச்சோல் இருக்காது நம்ம ஆட்சியாளர்களையோ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பி திட்டத்தை விட்டுட்டு நம்ம இது நம்ம நாடு நம்ம இந்த தேசத்தோட குடிமகன் குடிமகனாக நம்ம சில கடமைகள் இருக்குன்னு இந்த அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் தலையாய கடமை மற்றவனை பற்றி நம்ம தப்புன்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து இந்த விஷயத்த பண்ணுவோம் இது வந்து உண்மையிலே சொல்கிறேன் இது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் இதை நம்ம எல்லாம் சேர்ந்துருந்தால் தான் சமாளிக்க முடியும் நோய் வந்தோன்னா நம்ம உடல் ரீதியாகவோ மருத்துவ ரீதியாகவோ சமாளிக்கலாம் ஆனால் பணத்துக்கு எங்கே போவாங்க எல்லாம் போய் பிச்சை எடுக்க முடியாது அப்போ இட் மீன்ஸ்னால் இருக்கிறவன் இல்லாதவங்க கொடுக்கணும் அப்போ தான் இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்கும் எல்லோருமே சுகி சுபிக்ஷமாக இருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் டிவிக்கு இந்த டிவி நிலையத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் இதுவும் எதுவும் கடந்து போகும் ஜெயஹிந்த்